என் யூடியூப்பில் இருக்கும் அனைத்து சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை அடுத்த அலமாதி பக்கத்தில் இருக்கிற கன்னிமா நகருக்கு வந்திருக்கோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, ஒரு மாத காலமாகவே நமக்கு ஒரு ஃபோன் வந்திருக்கு. என்ன ஃபோன்னா, அவங்க ஒரு அவங்க ஃபேமிலியே வந்து ரொம்ப கஷ்டப்படுற ஃபேமிலியை விட அவங்க ஃபேமிலியே வந்து காலெல்லாம் வந்து ஒரு மாதிரி புண்ணாயிட்டு இருக்குது. என்னன்னு தெரியல, அவங்க குழந்தைங்களுக்கும் ரொம்ப நடக்க முடியல, நமக்கு நிறையா சொல்லியிருக்கிறாங்க. நமக்கு ஃபோன் மூலியமாக நம்மளை வந்து இங்கே வந்திருக்கிறோம். அவங்க குடும்பம் எந்த எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியல, கிரிட்டிக்கல் கண்டிஷனாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். நம்ம போய் அவங்கள போய் சந்திக்கலாம். இப்போ அவங்க வீட்டுக்கு தான் வந்திருக்கோம். வாங்க நன்றிகளே. பாப்பா எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா. செல்லம் சாப்பிட்டீங்களாம்மா? பாப்பா எப்படிமா இருக்க? நல்லா இருக்கேன். அம்மா இங்கே பாப்பா உள்ளே இருக்காங்க. சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டம்மா. எங்கே உள்ளே இருக்காங்களா? மா மா ரஜம்மா வாங்கம்மா, ரொம்ப சந்தோஷமா நீங்க வந்தது. ரொம்ப நாளா போன் பண்ண ட்ரை பண்ணேன். அப்படியே அப்புறம் உடம்பு சரியில்லை சொன்னீங்க, அதனால சார் போன் பண்ணாம திரும்பி என்ன சொல்ல. உடம்பு இப்ப எப்படி இருக்குமா? ரொம்ப உடம்பு சரியில்லை, அதனால இப்ப கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லையா? ஆமாம்மா, நீங்கள் எனக்கு ரெண்டு மூணு தடவை ஃபோன் பண்ணீங்க. உங்களுக்கு ஏதோ பிரச்சனை, எனக்கு கால் நடக்க முடியல, எங்கள் குழந்தைங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னீங்க. அவங்க ரெண்டு பிள்ளைங்க, அது உங்கள் பிள்ளைங்க? பிள்ளைங்க ரெண்டு பிள்ளைங்கம்மா. அவங்களுக்கு ஏதோ முடியலன்னு சொன்னீங்க. அவங்க ரெண்டு பேருமா கொஞ்சம் வந்தாம்மா. காட்டுங்க. பாப்பாக்கு என்ன ஆச்சு? பாப்பா வந்து பருக்க செலவு கொஞ்சம் ஊனமாக பிறந்தாங்கம்மா. எனக்கு தெரியல பாப்பா இந்த மாதிரி தான் நடக்கும். இப்படி தான் இப்படி தான் தூக்க வச்சு கூப்பிட்டு போகிறேம்மா. இந்த காலை இது இல்லையா? இது இல்லைம்மா. ஸோ அந்த காலை நிற்காதுமாப்பா குழந்தைக்கு. இருங்க இருங்க, பிடிங்க நல்லா. கொஞ்சம் நடந்தால் அந்த ஃபீவர் வந்து நடக்க முடியாமல் போச்சுமா பாப்பாவுக்கு. இந்த ரெண்டு காலும் மீவா? ஆமாம்மா. ஐயோ, எந்த கால் தான் ரொம்ப மேலே தூக்க நடக்க ஆரம்பிக்கிறா. இப்போ பாத்ரூம்களெல்லாம் நான் தான் கூப்பிட்டு ரொம்ப கஷ்டமாக இருக்குமா. அந்த பாப்பாவும் அதே மாதிரி தான்மா. எங்க இந்த பாப்பா இதே மாதிரி தான். நான் துணி துவைக்கும் போது வேலை செய்யும் போதெல்லாம் என் கால் ஈரத்துல ஊறி ஊறி ரொம்ப வலிக்குதுமா. அங்க என் கால் ரொம்ப ஊறி நமித்து போமா இருக்கு. ஐயோ இந்த காலா? அப்புறம் வலிக்கும், நடக்கும்போது வலிக்கும், ஈரத்துல வேலை செஞ்சாலும் வலிக்கும். அந்த கால் எப்படி இருக்கு? இந்த காலம் அப்படிதான்மா, எனக்கு கீழே புண்ணு இருக்கு எனக்கு. ஐயோ ஈரத்துல ஊர்னால ரொம்ப வலி வலி. இந்த மாதிரி உங்களுக்கு இது எத்தனை நாளா இருக்கு? உங்களுக்கு எத்தனை மாசமா? இப்போ ஒரு வருஷமா ஒன்றரை வருஷமா அப்படியே புண்ணு ஆறாம இருக்குமா. மெடிசின் சாப்பிட்றேன், மாத்திரை எடுக்கிறேன், ஆஸ்பத்திரிக்கு போறேன், ஏதோ போடுறேன், ஈரத்துல கால் வைக்க கூட சொல்றாங்க. ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போடலாம் சொல்லி ரொம்ப ரொம்ப முடியாம இருந்துச்சு. அதனாலதான் உங்களுக்கு ரொம்ப நாள் போன் பண்ணேன். அப்படிங்களா? ஹெல்ப் பண்ணும் சொன்னீங்க. என் காலை வச்சுன்னு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டேம்மா. இந்த பிள்ளைங்க எல்லாம் எப்படி படிக்கிறாங்களா பாப்பா? இவ படிக்கிறம்மா, ரெண்டு பேரும் படிக்க வைக்கிறேன் நானு. எத்தனாவது படிக்கிற? இப்ப இவன் நாலாவது படிக்கிறம்மா. நாலாவது. என்ன இவ்வளவு துணிங்க இருக்குது? துவைக்காத துணிங்கம்மா. அது எல்லாம் தச்சிருக்கம்மா. பாப்பா கொஞ்சம் கொஞ்சமா துவைக்கணும்மா. இதெல்லாம் துவைக்காத துணியா? ஆமாம்மா. அப்படியா? பாப்பா நடக்க முடியுதா? பாப்பாக்கு நடக்க வைக்கலாம்ல? பாப்பா எவ்வளோ நடக்க வைக்க முயற்சி பண்றான், ஆஸ்பத்திரியில பாக்குறேன். அந்த திங்கக்கிழமை திரும்பி வேற ஏதாவது நடக்க வைக்கலாம்ல? பிள்ளைய நடக்க வைக்கிறம்மா. சைக்கிள் கேட்டா, ஒரு பழைய சைக்கிள். சைக்கிள் ஓட்டுறாங்க? ஆமாம்மா, இந்த பழைய சைக்கிள் தான் வாங்கி கொடுத்தேன். பழைய சைக்கிள் ஓட்டுவியா? பாப்பாக்கு பேலன்ஸ் பண்ண முடியல. பாப்பாக்கு ஓட்டுவியாம்மா? கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டுறம்மா. அப்படியே டைனிங் கொடுத்து பழக்கலாம் சொல்லிட்டு போட்டு ஆண்டிக்கிட்டே ஒரு வாட்டி போட்டு. ஆ சரி பிச்சா, ஓகே. ஆ பா சரி, இறக்கி விட்டுறேன். போதும் போதும், கீழே விழுந்துட போகிறேன். பா
இப்போ இது பழைசா இருக்கனால வெளியே ரோட்ல உக்க ஓட்ட முடியல. ஓட்ட முடியலம்மா, எல்லாமே வேஸ்ட் ஆயிடுச்சு. இந்த பழைசா இருக்கனால ஓட்ட முடியல. ஆமாம்மா, பா உக்காந்துக்கோ. அம்மா உனக்கு சைக்கிள் கூட வாங்கி கொடுப்பாங்களா? சந்தோஷமா, தேங்க்ஸ் சொல்ல அம்மா. இல்ல இல்ல, இப்ப வேணாம், இப்ப இதை பத்தி சொல்லாதீங்க. இப்போ சைக்கிள் வாங்கி கொடுத்தா இப்ப ஓட்டுவல்ல? ஓட்டுவாம்மா. ஓட்டுவியம்மா? பதில் சொல்லுமா? வாய்ப்பு ஓட்டுவீங்கல்ல? சரிம்மா சரிம்மா. டெய்லும் மெடிசன் மாத்திரை சாப்பிட்ற மாதிரி எங்க இருக்குது? இருக்குமா? எடுத்துட்டு வந்து காட்டுறம்மா. மாத்திரை புண்ணாறுத்துக்கு, கால் வலி கம்மி ஆகிறதுக்கு. சரி, உள்ள இது வந்து ஆயில்மெண்ட்மா. ஆ சரி. இதுமா டெய்லி அந்த ஆயில்மெண்ட் வந்து ஆயில்மெண்ட் போட்டு கட்டு கட்டணும்மா. கொஞ்சம் ஈரம் கம்மியாச்சுன்னா துணி நல்லா தேய்ச்சி முடிஞ்சிட்டாங்கன்னா கட்டு கட்டு ஆயில்மெண்ட் போட்டு விட்டுருவோம்மா. இந்த உங்களுக்கு எத்தனை வருஷமா இருக்கு இந்த கால் ஆக்சிடென்ட் ஆயிட்டு? ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுமா, ஒரு 7 வயசுல ஆக்சிடென்ட் ஆகி சின்ன குழந்தைல இருந்து எனக்கு கால் இப்படிதான் இருக்கு. குழந்தைங்களுக்கு பொறக்க சொல்ல வந்து ஊனமா இருந்தாங்க, கொஞ்சம் நடந்தாங்கம்மா. இப்ப நடுவுல நடக்க முடியல. ரெண்டு பேருக்கு பொறக்க சொல்ல ஃபீவர் வந்து திரும்பி நடக்க முடியாம ஆயிடுச்சுமா. பசங்க உங்க வீட்டுக்காரர் எங்க இருக்காரு? இருக்காருமா, அவர் இங்கதான் இருக்காரு. குரல கொடுங்க. என்னங்க உள்ள வச்சிருக்கீங்க? வாங்கப்பா வாங்கப்பா. ஆ வாங்கப்பா வாங்க. ஆ நல்லா இருக்கும்ப்பா. நல்லா இருக்கீங்களா? சரி அப்படிங்களா? சரிப்பா. இப்போ நீங்க என்ன வேலை ஒர்க் பண்றீங்க? ஆட்டோ ஒர்க் ஓட்டுறீங்க? வாடகை ஆட்டோ ஓட்டுறேன். வாடகை ஆட்டோ ஓட்டுறேன். உங்க வீட்டுக்காரு? ஆமா ஆமா. சரி. சரிங்கம்மா, இப்போ வந்து உங்களுக்கு வந்து இவ்வளோ விஷயத்தையும் நீங்கள் சொன்னீங்க, பார்க்கவே எனக்கு மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இப்போ உங்களுக்கு வந்து என்ன உதவி தேவை? உங்களுக்கு எந்த மாதிரி, உங்களுக்கு எது இப்போது சுலபமாக இருந்தால் இந்த கால் பிரச்சனை, அப்புறம் இந்த குழந்தைங்க நடக்கிற மாதிரி இருக்கணும் அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. உங்களோட கோரிக்கை என்னவோ அது நீங்கள் எனக்கு சொல்லுங்கள். என்ன மாதிரி உதவி? என்னோட கோரிக்கை வந்து முதல்ல வந்து வாஷிங் மிஷின் வாங்கினா கொஞ்சம் நல்லா இருக்கும்மா. அந்த கால் தண்ணியில கால் படாம இருக்கும். புண்ணு கொஞ்சம் தண்ணியில ஊறினே இருக்கு, அடிபடுது, செதப்போகுது, ஊறி ஊறி காலெல்லாம் வலிக்குது. வாஷிங் மிஷின் வாங்கினா காலுக்கு கொஞ்சம் பிரச்சனை இல்லாம இருக்கும். தண்ணியில நிக்க மாட்டேன், தண்ணியில வேலை இல்லாம போவோம்மா. நீங்க வண்டிக்கு போயிடுவீங்க, அதுக்கப்புறம் நீங்க தான் ஸ்கூலுக்கு போய் ஆட்டோல போய் விட்டு வரீங்க? இல்ல இல்ல, நான் அனுப்புவோம்மா. அவர் சவாரிக்கு போயிடுவாரு, எல்லா பசங்களை பகுதி வீட்டு வேலை பார்த்து நான் பாத்துக்குவேன். அவர் வாடகாட்ட ஓட்டுறாரு, நீங்க வந்து குழந்தைங்களை பாத்துக்கிறீங்க. இந்த காலையும் வச்சுக்கிட்டு நீங்க துணியும் துவைக்கிறீங்க, அதனால புண்ணு வந்து அதிகமாயிடும். மக்களே, இப்போ நம்ம வந்து ரொம்ப கிரிட்டிக்கலான சூழ்நிலை, ஒரு குடும்பத்தை சந்திச்சிட்டோம். என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்கள எனக்கு பார்க்கவே மனசு ரொம்ப வேதனையா. என்ன ஒரு விஷயம்னு கேட்டீங்கன்னா, இவங்களுக்கு நமக்கு வந்து வாழ்க்கையில வந்து குறைகள் வரலாம், ஆனா வாழ்க்கையே குறையா வரக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி நம்ம இந்த குடும்பத்துக்கு முக்கியமாக சொல்ல போகணும்னா, இவங்க பெற்ற இரண்டு குழந்தையுமே பாதிப்பில் உண்டாயிட்டு இருக்கு. பார்க்கவே மனவேதனையாக இருக்குது. சத்தியமாக இதை என்னால் வார்த்தையாக தான் சொல்லவே முடியாது. ஆனால் நம்ம கண்டிப்பாக வந்து இந்த ஒரு உதவும், கண்டிப்பாக இவங்களுக்கு ஒரு உதவி நம்ம செஞ்சே ஆகணும். இப்போ அவங்க என்ன கோரிக்கை வச்சுருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி தண்ணியில் போய் நின்று துணி துவைக்கிறாங்க. அதனால் வந்து அந்த நீங்கள் பார்த்துருப்பீங்க அந்த வீடியோஸ், அந்த புண்ணெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே செவச்செவன் இருக்குது. இந்த தண்ணியில் இருந்து பாருங்கள், துணியெல்லாம் நிறையா இருக்குது. அவங்க வாஷிங் மிஷின் வேணும்னு கேட்டிருக்காங்க. இரண்டாவது என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா, குழந்தை நடக்கணுன்ற ஒரு சுச்சுவேஷனில் நம்ம இந்த வண்டியை பாருங்கள், இந்த வண்டி ரொம்ப பழையதான வண்டியாக இருக்குது, இந்த வண்டியை வாங்கி கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கையும் வச்சுருக்கிறாங்க. என்ன தேவையோ உங்களுக்கு இந்த இப்போ உடனடியாக செஞ்சுருவோம். ஆ அம்மா, நீங்கள் வந்து பொருள் எல்லாம் இந்த மாதிரி வாஷிங் மிஷின் கேட்டிருக்கிறேன் இருக்கீங்க, கண்டிப்பாக வாங்கி தரோம். இப்போ நீங்க வர முடியுமா எங்களோட? பாப்பா கூட்டு போலாமா? நீங்க வரீங்களா? பசங்களை இந்த பிள்ளைக்கு வண்டி வாங்கி தரணும். பாப்பா நான் கூட்டு போறேன். சரிங்க.
வண்டி வரணுமா? வண்டி வரணுமா? நான் எத்த வரணுமா? இல்ல இல்ல பரவாயில்ல, சரி பாத்துமா, பத்திரமா பொறுமையா போங்கம்மா. எங்க இருக்கிற ஆட்டோ? ரெண்டு பக்கம் போப்பா. வண்டி திருப்பி வச்சிருங்க. சைக்கிள் இருக்குப்பா. பாப்பா சைக்கிளுக்கு வந்திருக்கோம், நல்லா இருக்கா? இங்க பாரு பிடிச்சதெல்லாம் எடுத்துக்கிறீங்க? இது எடுத்துக்கலாமா? ஆ இருக்கும், இதை எடுத்துக்கணும். எடுத்துட்டு அப்படி வந்துருங்க. பிடிங்க பாப்பா புடிச்சுக்கோ. அந்த வண்டி நல்லா இருக்கா? போட்டுமா? போட்டு நல்லா இருக்கலாமா? பரவாயில்ல பிள்ளைக்கு. ஓட்டுமா? ஓட்டு ஓட்டு. போதும் 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 போதும். என்ன ரேட்டு சைக்கிள்? அவர்கிட்ட ஓனர் அவரா? சரி நாங்கள் தூக்கிறோம் பா. நல்லா இருக்காமா? பா பா. என்ன ரேட்டு வண்டி? 3,500. கொஞ்சம் குறைச்சி சொல்லுங்களேன். 3,200. சரி அம்மா பேக் கொடுங்க. தேங்க்ஸ். பாருங்க, வாங்க நான் பிடிச்சிக்கிறேன், கட்டுங்க. நீங்கள் சைக்கிள் எடுத்துக்கோ. பாத்து வண்டியில போய் பார்த்து வந்துடலாம். வாங்க பார்த்து இங்கே இருந்து பார்த்து வந்துடலாம். வணக்கம்ப்பா. வாஷிங் மிஷின் இருக்குப்பா? எங்கப்பா இருக்கு பாருங்கம்மா. இந்த மாதிரி வாஷிங் மிஷின் இருக்குது. நல்லா இருக்கா? பார்க்குறீங்களா? இது இது நல்லா இருக்கிற மாதிரி இருக்குப்பா. இது எத்தனை கிலோப்பா? 8 கிலோ. இது 8 கிலோவா? வேல்ஃபுல் கம்பெனி. ஆ எல்லாம் அப்படிங்களா? சரி அப்படிங்களா? நல்லா இருக்குமா? ஓனர் எங்க இருக்காரு? ரேட்டு யார்கிட்ட பேசுறது?
சரி வர. வணக்கம். ஆமா பிரதர். ஆமா சார். வாஷிங் மிஷின் பார்த்துட்டோம். என்ன மாடல் பார்த்தீ? அதுனா அது ரேட் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு போறேன் உங்களுக்கு. அது வந்து ₹15,500 வரும். ₹15,500. ஆக்சுவலா வந்து நீங்க நிறைய வீடியோஸ்லாம் பார்த்திருப்பீங்க. உங்களுக்கு வந்து கால்ல ஒரு பொண்ணு பிரச்சனை கொஞ்சம் நீங்க ஒரு மனிதநேயத்தோட ஏதாவது கம்மி பண்ணி கொடுத்தா கொஞ்சம் சந்தோஷம். மேக்ஸிமம் தான் பண்ணிருக்காரு. எதுவும் கம்மி பண்ண முடியாது. சரிங்க சார். டெலிவரி எந்த ஏரியா? மக்களே 15,000 வேண்டிய நம்ம வாஷிங் மிஷின் அழகா நமக்கு 13,000 பண்ணி கொடுத்துருக்காரு. மனிதனை தேங்க்யூ, ரொம்ப நன்றி. இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்காரு, இவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம், ரொம்ப நன்றி. இவங்களுக்கு பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ. இப்போ ஒருத்தர் ஒருத்தர் ஹெல்ப் பண்ணிக்கணும். நீங்க நல்லா பண்ணுங்க. நம்மளால முடிஞ்ச சப்போர்ட் நம்மளும் மனிதநேயத்தோட இந்த உதவிய 15,000 பொருளை வந்து அவரு 2,000 டிஸ்கவுண்ட் பண்ணி கொடுத்திருக்காரு. கண்டிப்பா அம்சா விஷயம் வந்து நீங்க வந்து உங்களோட பொருட்கள் யாரும் வாங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா வாங்க. மிக சிறப்பா அவர் வந்து நல்ல ப்ரைஸில் பண்ணி கொடுப்பார். ரொம்ப நன்றி இந்த பொருமாண்டி. ரொம்ப தேங்க்ஸ். வரங்க. வாங்கம்மா. ஆ சரிம்மா. பார்க்கலாம். வரோம். உட்காருங்க. இருங்கம்மா, பாப்பா கூட்டு வந்துடுறேன். சரிம்மா. பாப்பா இருங்க, இருங்க உட்காரு. எப்பா எடுத்து கொடுப்பா இது? பாப்பா நான் தூக்கிறேன். இருங்க இருங்க, ஒரு நிமிஷம் அப்படியே வச்சிருக்கேன். இருங்க. எப்பா எவ்வளவு? தள்ளி உக்காரு. வண்டி மூவ் பண்ணுங்க. பாண்டிய அம்மா வராங்க. ஓகே கொஞ்சூரம் காட்டுப்பா. இது ஒன்று.
உங்களுக்கு வந்து இவ்வளவோ உங்களுக்கு எல்லாம் வாங்கி கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா? ரொம்ப சந்தோஷமா. இந்த பொருள் எல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுத்தது தெரியுமா? தெரியாதுமா. தெரியாதுங்களா? தெரியாதுமா. இப்ப சொல்றேன் கேளுங்க. நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்தை சேர்ந்தவங்க இந்த இவ்வளவு பொருளும் ஒரு குடும்பத்துக்கு தேவையான பொருளும் கிரிட்டிக்கல் கண்டிஷன்ல இருக்கிற குடும்பத்திற்கு அவங்க வாங்கி கொடுத்துருக்காங்க. சந்தோஷமாமா? சந்தோஷமா. அவங்க வந்து சிங்கப்பூர்ல இருக்கிற அன்பு இல்லைன்றவங்க உங்களுக்கு இவ்வளவு பொருளுமே வாங்கி கொடுத்துருக்காங்க. நீங்க இந்த விஷயத்த நான் வந்து அவங்க கிட்ட சொன்ன உடனே உடனடியா அந்த குடும்பத்துக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுத்துருங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமா, உங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தானே? ரொம்ப சந்தோஷமா. சரிப்பா, இந்தாங்கம்மா அவங்க வந்து எண்ணெய் வாங்கி கொடுத்துருங்க. பின்னாடி 5 லிட்டர் எண்ணெய் வாங்கி, 5 லிட்டர் எண்ணெய். சரிம்மா. பின்னாடி வச்சிருங்க அப்படி. அப்புறம் வந்து கிப்பி 1 கிலோ, புளிமா புளி, அப்புறம் ப்ரஷ்ஷு, அப்புறம் பவுடர் பவுடரு, பூண்டெல்லாம் பூண்டு, டீ தூள். சரிங்களா? சரிம்மா. உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்படின்னு. ஆ, அதே மாதிரி நீங்கள் வந்து மிளகாத்தூளுக்கு 2 கிலோ மிளகாத்தூள். ஆ, நீங்கள் வந்து ஒரு 2 மாதத்துக்கு கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு அரிசி முட்டை வாங்கி கொடுத்துருக்குறாங்க. இந்தாங்கப்பா எடுத்து வச்சிருங்க. நான் ரொம்ப நாள் துணி துவைக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருந்தேன். இந்த காலை வச்சுன்னு ரொம்ப ஈரத்தில் கட்டுப்பா, காலை ரொம்ப ஈரத்தில் வச்சுன்னு இந்த காலை வச்சுன்னு பார்த்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டுருந்தேன். தண்ணியெல்லாம் ஊறி ஊறி என் புண்ணெல்லாம் நம்பித்து போகிற மாதிரி தான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இதனால் எனக்கு துணி துவைக்கிற வாஷிங் மிஷின் வாங்கி கொடுத்தனால துணி துவைக்கிற வேலை இதிலே போயிடும். காலில் ஈரமும் படாது. கால் எனக்கு கால் சரியில்லை, என் பசங்களும் சரியில்லை. இந்த பொருள் மொத்தம் பொருளும் சைக்கிளும் வாஷிங் மிஷினும் உணவு பொருளும் அரிசியிலேருந்து எல்லாமே வாங்கி கொடுத்துருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப மனசு திருப்தியாக இருக்குது. சிங்கப்பூர்லேருந்து அம்பு இல்லத்துலேருந்து அம்மா இந்த பொருள் எல்லாம் வாங்கி கொடுத்ததுக்காக உங்களுக்கு ரொம்ப நன்றிம்மா. அம்மா ரோஜம்மா, இங்கே வந்து சிங்கப்பூர் அம்பு இல்லத்துலேருந்து கூட நின்று இதில் ஹெல்ப் பண்ணதுக்காக நன்றிம்மா. ரொம்ப சந்தோஷம்மா. எல்லா முடியாதவங்களுக்கு இன்னும் கூட நின்று ஹெல்ப் பண்ணுமா. எவ்வளோ பேர் பண்ணியிருக்குங்க. இன்னும் நீங்கள் நல்லா இருக்கணும், ஹெல்ப் பண்ணுறோம், அவங்களும் நல்லா இருக்கணும்மா. ரொம்ப சந்தோஷமா. கடல்களை வேண்டிக்கிறேன் மன்னன்.
இந்த அளவுக்கு எங்களுக்கு உதவி பண்ணது அன்பத்துக்கு சிங்கப்பூர் அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. பரவாயில்ல, கண்ணீர் மல்க வந்து இந்த குடும்பம் வந்து சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு வாழ்த்துக்களும் அவங்களோட கஷ்டத்தையும் அறிஞ்சு உங்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. என்ன விஷயம் கேட்டிங்கன்னா வந்து குழந்தை வந்து நடக்கவே முடியாத குழந்தைக்கு இந்த வண்டி வாங்கி கொடுத்துருக்குறாங்க அந்த ஒரு பிள்ளைக்கு. அதே மாதிரி வந்து பரவாயில்ல இருக்கட்டும், வண்டியில் உட்கார வச்சுக்கிறீங்களா? உட்கார. இந்த வருங்கால தலைமுறைன்னு ஒன்று சொல்லுவாங்க, அந்த குழந்தைக்கு வந்து வண்டி வாங்கி கொடுத்து வண்டியில் பண்ணியிருப்பாங்க, வண்டி வாங்கி கொடுத்து ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்கிறாங்க. என்னை எப்படி சொல்கிறதுனே தெரியல. இந்த குழந்தை மென்மேலும் வந்து இந்த வண்டி மூலியமாக அவன் நல்லா நடக்கணும்ட்டு நம்ம எல்லா கடவுள்கிட்ட எல்லாருமே வேண்டிக்கலாம். அதேமாதிரி முதன்மையாக வந்து நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு கொடாடக்கூடிய நன்றிகள், பல நன்றிகள். அம்மா, சிங்கப்பூர் அம்மா, எங்களுக்கு ரொம்ப இதெல்லாம் வாங்கி தந்துருக்கிறவங்க நன்றி. சரி தம்பி, சரி. ரொம்ப அந்த குழந்தை வந்து அதோட வாழ்த்துக்களும் ரொம்ப சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து வரும் காலத்தில் வந்து இது மாதிரி வந்து எந்த குடும்பமும் விரோதிகள் கூட இந்த மாதிரி இருக்கக்கூடாது. அவங்க கால் சரியில்லை, அதே மாதிரி அவங்க ரெண்டு பெற்ற குழந்தைகள் கூட சரியில்லை, மூணு குழந்தைங்க, அது ஒரு குழந்தை வேற இறந்துட்டாங்க. ரொம்ப பார்க்க முடியாத சுச்சுவேஷன். இதை பற்றி நான் சொன்ன உடனே அன்பு இல்லத்துக்கிட்ட ரொம்ப கஷ்டமாக போச்சு. முதல்ல அந்த பெண்மணிக்கு என்ன தேவையோ அந்த குடும்பத்துக்கு செய்யணும்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக வந்து அவங்க மூலியமாக இவ்வளோ பொருளுமே அவங்களுக்கு மல்லிகை சாமான், ரெண்டு மாதத்துக்கு தேவையான பொருட்கள், அப்புறமேட்டு பிள்ளைக்கு வண்டி, அவங்க நடந்து துணி துவைக்கணும் அப்படின்றதுனால வாஷிங் மிஷினு எல்லாமே வாங்கி கொடுத்துருக்குறாங்க. சொல்ல வார்த்தைகளே இல்லை. மென்மேலும் வந்து பல குடும்பத்துகளுக்கு இந்த மாதிரி வந்து நீங்கள் உதவணும்னு இந்த வீடியோ மூலயமா நான் உங்களை அன்போடு கேட்டுக்கிறேன், சிங்கப்பூர் அன்பு இல்லத்திட்ட. அதே மாதிரி நம்ம சிங்கப்பூர் அன்பு இல்லம் வந்து இந்த மாதிரி விஷயத்துங்களை நம்ம இந்தியாவில் கால் பதிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக இன்னும் பல குடும்பத்துங்களுக்கு பல உதவிகளை அவங்க வந்து செய்வாங்கன்ட்டு கண்டிப்பாக நம்ம நம்புகிறோம். இதுவரையும் நிறைய குடும்பங்களுக்கு அவங்க உதவி இருக்காங்க, சொல்லக்கூடிய வார்த்தைகளில் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம். ரொம்ப சிங்கப்பூர் அன்பு இல்லத்திற்கு கொடான கூடிய நன்றி. உயிர் உள்ள வரைக்கும் இந்த நன்றி அவங்க மறக்கவே மாட்டாங்க. கண்டிப்பாம்மா, இந்த உங்கள் இந்த அன்பு இல்லத்தின் மூலயமா இந்த குடும்பத்துக்கு இந்த பொருட்களை வாங்கி கொடுத்துருக்காங்க. ரொம்ப நன்றி அம்மா, ரொம்ப நன்றிம்மா, ரொம்ப நன்றி. நீங்கள் நல்லா பார்த்துக்கோங்க, நல்லபடியாக இருங்க. வந்து எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. உங்களுக்கு மேற்கொண்டு ஏதாவது ஒரு உதவினா என்னை காண்டாக்ட் பண்ணுங்க, என்னோடய ஃபோன் நம்பர் உங்களுக்கு கொடுத்துட்டு போகிறேன். சரிங்களாம்மா, பிள்ளைங்களை பார்த்துக்கோங்க பத்திரமா. ஆ, வரேம்மா. ரொம்ப சந்தோஷமா. சரி, வரட்டுங்களா? ஆ, மீண்டும் ஒரு அடுத்த நிகழ்வுடைய நான் உங்களை சந்தித்து உங்கள் சமூக சபைக்கு திருநங்கை இருங்க. நன்றி, வணக்கம். வரேம்மா.